ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு போன ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் டு மும்பை, மும்பை டு கத்தார், கத்தார் டு ஃப்ராங்க்ஃபுர்ட். இதான் எங்களோட ட்ராவல் பிளான். எங்களுக்கு டைமிங் வந்து இந்த ரூட்டில் போனால் தான் கொஞ்சம் ஓகேயாக இருந்ததுனால நாங்கள் இந்த ரூட் பிக் பண்ணிட்டோம். பட் கத்தாரில் எங்களுக்கு லேஓவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அது டே டைம்ன்றதுனால அங்கே கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் டு மும்பை டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போகிறதுனால பேகேஜ் வந்து ஒருத்தருக்கு வந்து 15 kgs தான் அலௌடு. ஸோ எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு கனெக்டிவிட்டி காமிச்சு, ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நாங்கள் முன்னாடியே ப்ரீபெய்டாக பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு செக்இன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்குள்ளேயே நாங்கள் டின்னரும் சாப்பிட்டுட்டோம். அங்கேயே அன்னபூர்ணா எல்லாமே இருந்தது. ஸோ டைம் கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் ஃப்ளைட் ஏற மாதிரி இருந்தது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து நைட்டு 9:00. ஸோ நாங்கள் 11:30 ஆயிடுச்சு மும்பை போய் ரீச் ஆகும்போது. எட்டு போட்டு இவங்களோட டிக்கெட் வந்து கார்பரேட் புக்கிங்ன்றதுனால அதில் மீல் இன்க்ளூடடாக இருந்துச்சு. ஸோ ஒரு மெயின் கோர்ஸ், அப்புறம் ஒரு ட்ரிங்க் ரெண்டு கொடுத்தாங்க. அது போக நாங்கள் ஒரு நூடுல்ஸ் பாக்ஸ் தனியாக வாங்கிக்கிட்டோம் பாப்பாவுக்கு. லெவன் தேர்ட்டி கிட்டே மும்பை ரீச் ஆயாச்சு. நாங்கள் அடுத்து இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டின்றதுனால செகண்ட் டெர்மினலுக்கு போகணும். ஸோ பேகேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெர்மினலுக்கு போகிறதா எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா நியர்லி 10 luggage இருந்துச்சு இவளோட ஸ்ட்ராலரு, ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே சேர்த்து. ஸோ எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த டெர்மினலுக்கு போகிறதுக்கு வெளியே வந்தால் அங்கே டெர்மினல் டு டெர்மினல் கனெக்டிவிட்டி பஸ் இருந்துச்சு. நாங்கள் கூகுளெல்லாம் பார்த்த வரைக்கும் வெளியே வந்துட்டு கேப் வச்சு போகணும் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இங்கே ஃப்ரீ பஸ்ஸே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ யார் இப்படி போகிறதா இருந்தால் கேப் எல்லாம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப சார்ஜும் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக பஸ்ஸும் இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த லக்கேஜஸ் எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. டிப் மட்டும் கொஞ்சம் கொடுத்தோம், அவங்களே கொண்டு போய் நீட்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஒவ்வொரு ஏர்வேஸ்க்கும் ஒவ்வொரு கேட் வச்சுருந்தாங்க. முன்னாடியே அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்து போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் கத்தார் ஏர்வேஸ்ன்றதுனால அது அந்தளவுக்கு க்ரௌடடாக இல்லை. எமிரேட்ஸ், எத்திஹாடெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் டக்குன்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு செக்இன் பேக்கேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் பேபி ஸ்ட்ராலர் கொண்டு போகிறதா இருந்தால் அந்த இடத்துல டேக் பண்ணி வாங்கிக்கோங்க. டேக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் உள்ளே ஃப்ளைட் ஏறும்போது அங்கே உள்ள அசிஸ்டன்ஸ் கிட்டே கொடுத்துக்கலாம். ஏர்போர்ட்குள்ளே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பிராண்ட்ஸு, பிராண்டட் மேக்கப், சாக்லேட்ஸ், அப்புறம் பர்ஃப்யூம், ட்ரெஸ்ஸு, பேக்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபுட் கோர்ட்டும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. எங்களுக்கு மீல் வந்து நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ அது ஃப்ளைட்லேயே தந்துடுவாங்கன்றதுனால நாங்கள் ஏர்போர்ட்டில் எதுவுமே சாப்பிடல. ஃபோர் 4:25 தான் எங்களோட தோஹா போகிற ஃப்ளைட்டு. ஸோ அங்கே தான் ரொம்ப டயர்டாக இருந்தது எங்களுக்கு மும்பை ஏர்போர்ட்டில். ஏன்னா அது நடுராத்திரின்றதால தூங்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறியாச்சு. ஏறின உடனேவே அவங்க மீல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி ஆப்ஷனும் இருந்தது கிட்ஸுக்கு, அடல்ட்ஸுக்கு எல்லாமே, கேம்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது.
ஸோ கொஞ்சம் என்டர்டெயின்டாக தான் இருந்தது. பட் நான் ஏறினோடனே தூங்கிட்டேன். இவங்க வந்துட்டு ஏர்போர்ட்லேயே தூங்கினதுனால ஃப்ளைட்டில் கொஞ்சம் முழிச்சிருந்தாங்க. பாப்பா வந்து ஃபுல் ஃப்ளைட்டு தூக்கம் தான், அவள் த்ரூ அவுட் த நைட்டு தூங்கிட்டே தான் இருந்தாள். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. நெக்ஸ்ட் டே தோஹாவில் லேஓவர் டைமில் அவளை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவள் நல்லா ஜாலியாக விளையாண்டு தான் இருந்தாள். எங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டயர்டாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டைம் வந்து 3 hours இருந்தது. பட் தோஹா டைமுக்கு நாங்கள் 5:15 ரீச் ஆகிட்டோம். ஸோ 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இருந்தது. 4:25 ஏறினோம், 5:15 ரீச் ஆகிட்டோம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நைட்டில் அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தோஹா ஏர்போர்ட் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ்க்காக பெஸ்ட் ஏர்போர்ட் இந்த வேர்ல்டு அவார்ட் வாங்கியிருந்தாங்க போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் இறங்கினோடனே இங்கேருந்து எங்களோட ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் வந்த டைமில் நிறைய கனெக்டிங் ஃப்ளைட்ஸுக்கு இந்த மாதிரி செக்இன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பாப்பாவை ஸ்ட்ராலரில் வச்சதுனால எங்களை வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கவுண்டரில் அனுப்பிட்டாங்க. கோயம்புத்தூர்லேயே இதே நடந்துச்சு, மும்பையில் இதே தான் நடந்துச்சு, இப்போ கத்தார் வந்து இதே தான். ஸோ ஸ்ட்ராலர் இருந்ததில் அது ஒரு பெனிஃபிட்டு, டக்குன்னு நாங்கள் செக்இன் முடிச்சுட்டு வேகமாக போயிட்டோம். ஸோ கையில் பேபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தராங்க. இந்த மாதிரி வீல் சேரில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்குள்ள இந்த மாதிரி தனியாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை நாங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். கத்தாரில் அந்த வருஷம் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்கிறதுனால ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஏர்போர்ட் ஃபுல்லாகவே. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் அங்கே இந்த மாதிரி ஒரு லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஃபே பார்த்த உடனே உள்ளே போகணும் போல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து அங்கே உள்ள ஃபுட் கோர்ட்டில் அந்த டைமில் அந்த 4X கார்டு வந்து ஒர்க் ஆகலை, கேஷ் மட்டும்தான், டாலர்ஸ் மட்டும் தான் தரணும்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட அந்த டைமில் டாலர்ஸ் யூரோ எதுவுமே இல்லை, வெறும் கார்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேஃபே மட்டும்தான் கார்டு அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ரீசன் இந்த கேஃபே நாங்கள் வந்ததுக்கு. அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 ஷவர்மா வாங்கினோம், அப்புறம் ஒரு டெசர்ட்டுக்கு ஒரு ஃப்ளேக்கியாக ஒரு பிரெட் மாதிரி இருந்துச்சு, அது ஒன்று வாங்கினோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. ட்ராலி வந்து செக்இன் லக்கேஜ் போடுற வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகிறதுக்குன்னே ட்ராலி செக்ஷன் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ லக்கேஜ் நிறையா இருக்கிறதுனால கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு. எங்களுக்கு அங்கே வெயிட்டிங் டைம் வந்து 1.5 hours இருந்தது. நல்ல வேலை அங்கே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா, ரெஸ்டிங் ரூம், டெலிவிஷன் ரூம், தூங்குறதுக்குனே நிறைய ஏரியாலாம் போட்டிருந்தாங்க, குவைட் ஏரியான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இருந்ததால எங்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக கிளம்பினோம். அங்கங்கே இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட்டு, சார்ஜிங் யூனிட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்தியன் ப்ளக் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா சார்ஜ் போட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஹெல்ப் பண்ணவா, வா இறங்க. எங்களுக்கு அங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போகிற ஃப்ளைட் வந்து 3 PM இருந்தது. ஸோ லன்ச் நாங்கள் டைரெக்டாக ஃப்ளைட்டில் சாப்பிட்றலாம் தான் பிளான் பண்ணோம். பட் பாப்பா கொஞ்சம் பசிக்குது அப்படி கிராங்கி ஆனதுனால கொஞ்சம் ஃப்ரூட் சாலடு அப்புறம் காஃபி அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டோம். பட் ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ரூட் சாலட் கூட ரொம்ப காஸ்ட்லி தான். பட் பாப்பா இருக்கிறதுனால எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறியாச்சு. எங்கள் ஃப்ளைட் வந்து 10 minutes டிலே ஆகி தான் வந்துருந்துச்சு. மும்பை டு கத்தார் வரும்போது பாப்பா ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்ததால அவளுக்கு இந்த ஃப்ளைட்டில் இந்த டிவி அதெல்லாம் தெரியல. ஸோ இந்த ஃப்ளைட்டில் அதெல்லாம் பார்த்தோன்னே அவள் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டா. ஸோ நாங்கள் ஃப்ளைட் ஏறின டைம் வந்து இந்த மதியம்ன்றதுனால ரொம்ப வெயில் டைரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து இந்த விண்டோவில் ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெயில் வரணுமா இல்லை நம்ம கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது மட்டும் அதெல்லாம் இது எடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வியூ பார்க்குறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அது கவர் ஆயிரும், வெயில் எதுவும் உள்ளே வராது.
ஸோ ஏறின உடனே ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், ஜூஸ் எல்லாமே அன்லிமிட்டட். ஸ்நாக்ஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். மீலில் தவிர எல்லாமே அன்லிமிட்டட் தான், எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த பிரெட்சல்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவள் கிளம்பும் போது கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு தான் வந்தா. அதுக்கப்புறம் குட்டீஸ் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பேக் ஒன்று கொடுத்தாங்க. அது இந்த மாதிரி ஒரு பாப்பிட்டு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி புக், அப்புறம் கொஞ்சம் கலர் பென்சில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இவ விளையாடுற மூடில் இல்லை, டிவி பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. என்னாச்சுமா, குளிருதா, வெயில் அடிக்குதா, எங்க இருக்க? பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. என்ன ஃப்ளைட்ல இருக்க? இன்டர்வியூ எடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து நாங்கள் சைல்ட் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சாக்லேட், பட்டர், பிரெட், அப்புறமா கொஞ்சம் சாலட், ஒரு கேரட் புட்டிங், அப்புறம் மெயின் கோர்ஸில் வந்து ரைஸ், சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க, சாக்லேட் மில்க். இது மட்டும் நல்லாவே இல்லை, அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது வச்சிருந்த பாக்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இவங்க வந்து ஒரு ஓரியண்டல் மீல் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பன்னு, அப்புறமா நூடுல்ஸ் இருந்தது, தாய் ஸ்டைலில் நூடுல்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், கட்லரிஸ். நான் வந்து ஹிந்து நான்வெஜ் மீல்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிரியாணி இருந்தது. நான் அதை ஓப்பன் பண்ணி எடுக்க மறந்த வீடியோ. பிரியாணி, நூடுல்ஸ், அதே மாதிரி வெஜிடபிள்ஸு, டெசர்ட் எல்லாமே இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கத்தார் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் தூங்கிட்டா. தூங்கி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி டீ, காஃபி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குமே இந்த மாதிரி ஹேசல் நட் வேஃபர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இது இந்த ஃபெரோ ரோஷர் இருக்குல்ல, அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே முடித்ததுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி கேரமல் பாப்கார்ன், அப்புறம் சிப்ஸு, வேறு அந்த மாதிரி கொஞ்சம் பேக்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஐஸ் ட்ரெயின் எடுத்து எங்களோட சிட்டிக்கு போகணும். எங்களுக்கு ஃப்ளைட்டும் கொஞ்சம் டிலே ஆனதுனால அங்கே இமிக்ரேஷன்லேயுமே லைன் ரொம்ப பெருசாக நின்றுச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் லேட்டாகி நாங்கள் எடுக்க வேண்டிய ட்ரெயினை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பட் ஒன் ஆர் ஒன்ஸ் வந்து அங்கே ட்ரெயின் இருக்கும். நாங்கள் இந்த ஃப்ளெக்சிபிள் ட்ரெயின் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அது பெட்டராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயினில் கூட போய்க்கலாம், ஒரு ட்ரெயின் விட்டாலும் அடுத்த ட்ரெயினில் போய்க்கலாம். ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்து ட்ராலிக்குமே ஒரு யூரோ சார்ஜ் பண்ணாங்க. ஒரு யூரோ பே பண்ணால் தான் ட்ராலி எடுக்க முடியும். ஸோ அதை நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன். இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட அப்படி தான் இருக்குது, ட்ராலிக்கு கூட நம்ம பே பண்ணி தான் எடுக்கணும். ஸோ வேகமாக லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற மெயின் ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு, நாங்கள் ஏறிட்டோம். பட் ட்ரெயின்லாம் எங்களுக்கு பயங்கர சோப்பல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. நாங்கள் வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டியது, லைக் ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் இறங்க வேண்டியது. பட் எங்களோட அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்கே நியர்லி 2 hours ஆகிடுச்சு. ஸோ எங்களோட அடுத்த கனெக்டிங் ட்ரெயினை எங்களால் பிடிக்க முடியல. ஏன்னா லாஸ்ட் ட்ரெயினே 10:40 இருந்துச்சு. நாங்கள் 9:30 ட்ரெயின் ஏறணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்த ஸ்டேஷனில். ஸோ அதுவும் டிலே ஆனதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க 90 kilometers ட்ராவல் பண்ணி வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு வழியாக நாங்கள் ஜெர்மனி ரீச் ஆகிட்டோம். ஸோ அடுத்து இன்னும் நிறைய ஜெர்மனி வ்ளாக்ஸ் வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.